நண்பர்களுக்கு வணக்கம். டாட்டாக்களோட வரலாறு பற்றின இந்த தொடரில் டாட்டாக்கள் மும்பை மாதிரியே நாக்பூரை எப்படி வளர்த்தெடுத்தாங்க, நாக்பூரை எப்படி துணி உற்பத்திக்கான ஒரு மையமாக மாற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்த பகுதியில் விரிவாக பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக டாட்டாக்கள் இந்தியாவில் இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் நகரம் தேவைப்பட்டது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில் தடையில்லாத மின்சாரம் கிடைக்கக்கூடிய நிறைய தொழில் நகரங்கள் இருந்தன. அதனால தான் அங்கே வந்து தொழில்களும் ரொம்ப செழித்து வளர்ந்தது. ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ மின்சாரம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவாக இருந்தது. இந்தியாவில் இரும்பு கூட அப்போ எங்கேயும் உற்பத்தி செய்யப்படலை. இந்த நிலைமையில் டாட்டாக்கள் இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னா முதல்ல மும்பை அப்படிங்கிற ஒரு இந்திய நகரத்தை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தொழில் நகரங்களுக்கு இணையாக வளர்த்தாகணும் அப்படிங்கிற நிலைமை. அந்த நிலைமையை எப்படி ஷாம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் கையாண்டாங்கிறத தான் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் இந்தியா சந்திச்ச மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று மின்சார பிரச்சனை. ஏன்னா ஐரோப்பாவில இருந்து அப்போ வந்து ஒரு தொழிற்சாலைக்கான எந்திரங்களை இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அதே மின்சார வசதி இருந்ததுனால தான் அந்த எந்திரத்தை இங்கே பயன்படுத்த முடியும். ஆனால் இந்தியாவில் அப்போ மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது அதிக அளவில் இல்லை. தடையற்ற மின்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் டாட்டாக்களுக்கு வந்து ரொம்ப வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுவும் அவர்களுக்கு மட்டும் மின்சார வசதி வேணும் அப்படின்னு நினைக்கல, அதற்கு மாறாக மும்பை மாநகரம் முழுக்க மின்சார வசதியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இது எப்படி சாத்தியமாக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்த ஷாம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நயாகரா நீர்வீழ்ச்சியில இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு ஒரு நீர்மின் உற்பத்தி திட்டம் செயல்படுறத பாக்குறாரு. அந்த திட்டத்தை அடிப்படையா வச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய லோனாவாலா கண்டேலா அப்படிங்கிற ரெண்டு இடங்களில் நீர்மின் உற்பத்தியை பண்ணலாம், அதன் மூலமாக மும்பைக்கு வந்து மின்சாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இந்த திட்டத்துக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்க டாட்டா அவர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்துக்கு டாட்டா ஹைட்ரோ எலக்ட்ரிக் சப்ளை கம்பெனி அப்படின்னு அவர் பெயரும் வைக்கிறாரு. இப்போ மின்சாரம் அப்படிங்கிறத நோக்கி முதலாவது அடி எடுத்து வச்சாச்சு. மின்சாரம் இல்லாமல் அன்னைக்கு இந்தியா சந்திச்ச மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இரும்பு தளவாட உற்பத்தி. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இரும்பு தாது கிடச்சது, பல்வேறு இடங்களில் இரும்பு கொள்ளர்கள் பொருட்களை உருவாக்கினாங்க. ஆனால் ஒரு தொழிற்சாலையில் ஒரு எந்திரம் பழுதாயிட்டு அப்படின்னாலோ, ஒரு தொழிற்சாலையில் பயன்படுத்துறதுக்கு தரமான ஒரு இரும்பு உதிரிபாக வேணும்னாலோ இவ்வளவையே வெளிநாட்டில் இருந்து ஒரு எந்திரத்தை வாங்குறாங்க. அந்த எந்திரத்தில் ஒரு மரையாணியோ திருகாணியோ உடஞ்சி போச்சுன்னா கூட அதை இந்தியாவில் உருவாக்குறதுக்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது 1870களில் இல்லை. ஒரு சின்ன ஒரு உதிரி பாகம் வேணும்னா கூட அது கப்பலில் இருந்து தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி இருந்தது. இதை மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய தரமான இரும்பு வளத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே இரும்பு பொருட்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு டாட்டா அவர்கள் அடுத்ததான் முடிவு பண்ணாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இரும்பு தளவாட உற்பத்தியை ஒரு குடிசை தொழிலாக பண்ணக்கூடாது, உலக தரத்திலான ஒரு பெரிய தொழிலாக பண்ணணும் அப்படின்னு ஷாம்ஷெட்ஜி டாட்டா அவர்கள் வந்து முடிவு பண்ணாங்க. அதற்காக அவங்க வந்து ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்து எப்படி வந்து நாக்பூரை மிகப்பெரிய பருத்தி துணி உற்பத்தி மையமாக மாற்றினாங்களோ அதே மாதிரி அந்த நகரத்தை ஒரு மிகப்பெரிய இரும்பு ஆலைக்கான பகுதியாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால் யாருமே சீண்டாமல் இருந்த சாக்ஷி அப்படிங்கிற ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்து அங்கே இரும்பு உற்பத்தி ஆலையை தொடங்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அந்த இரும்பு உற்பத்தி ஆலை தான் டாட்டா ஸ்டீல் அப்படிங்கிறது. இன்றைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இரும்பு ஆலையாக டாட்டா ஸ்டீல் தான் இருக்குது. தொடங்கப்பட்டப்போ ஆசியாவினுடைய முதல் இரும்பு ஆலை அதுதான் இருந்தது. இன்றைக்கு நிலவரத்தின்படி உலகத்தின் 6வது மிகப்பெரிய இரும்பு ஆலையாக டாட்டா ஸ்டீல் தான் இருக்குது. டாட்டா ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான நிறுவனம் கிடையாது. அந்த நிறுவனத்தை தொடங்குறதுக்கு பின்னாடி இருந்த தொலைநோக்கும் அதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பும் அதுக்காக டாட்டா அவர்கள் சந்தித்த சிக்கல்களும் ரொம்ப ஏராளம். அதை பற்றியே நான் வந்து இன்னொரு பகுதியில் ரொம்ப விரிவாகவே சொல்கிறேன். இப்படியாக துணி அப்படிங்கிறதுக்கான ஒரு முதலடி எடுத்து வைக்கப்பட்டது, மின்சாரம் அப்படிங்கிறதுக்கான முதலடி எடுத்து வைக்கப்பட்டது, இதற்கெல்லாம் மேலாக இரும்பை நோக்கிய முதலாவது அடி அப்படிங்கிறது டாட்டா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது. இப்படி இன்னும் பல மிக முக்கியமான முயற்சிகளை டாட்டா அவர்கள் செஞ்சிருந்தாலும் கூட இந்த முயற்சிகளோட வெற்றி எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிறத அவர் கண்ணால் பார்க்கல. ஏன்னா டாட்டா அவர்கள் வந்து ஒரு பெரிய இரும்பு உற்பத்திக்கான ஒரு ஊரே உருவாக்குறப்போ அந்த ஊருக்கு வந்து சாக்ஷி அப்படின்னு தான் பேர். ஆனால் அவர் மறைஞ்ச பின்னாடி தான் அந்த ஊருக்கு வந்து ஷாம்ஷெட்பூர் அப்படின்னு அவருடைய நினைவாக பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் நடந்தது.
அவர் மிகப்பெரிய வெற்றிகளை பின்னாட்களில் வந்து அடைஞ்சாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து கண்ணால் பார்த்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சிடலாம். ஏன்னா தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையை நட்டவன் தின்னுட்டே செத்தான், பனையை நட்டவன் பார்த்துட்டே செத்தான் அப்படின்னு. ஏன்னா தென்னை மரம் அப்படிங்கிறது நட்ட ஒரு 5-6 வருஷத்துலேயே காயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதை நம்ம அதனோட பலனை வந்து நட்டவர் அனுபவிச்சிடலாம். ஆனால் பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் அது பலன் கொடுக்குறப்போ அதை நட்டவங்க பெரும்பாலும் உயிரோடு இருக்கிறதில்ல. தொலைநோக்கு திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பனை மரத்தை நடுற கதை தான். இப்போது டாட்டா அவர்கள் இவ்வளவு திட்டங்களை தொடங்கியிருக்காரு இல்லைங்களா, அந்த திட்டங்கள் தொடங்குறப்போ அந்த திட்டத்துக்கான தொலைநோக்கு மட்டும்தான் இருந்தது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு முழு மன அழுத்தத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த வாழ்க்கைக்கு நடுவில் அவர் கண்ணாலேயே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச ஒரு வெற்றி அப்படின்னா அந்த வெற்றி டாடா குழுமத்தினுடைய தாஜ் ஹோட்டல்கள் அடைஞ்ச வெற்றி தான். ஷாம் செட்ஜி டாடா அவர்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய உணவகங்களை ஆரம்பிக்கணும், மிகப்பெரிய தங்கும் விடுதிகளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கனவும் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் தொடக்க காலத்தில் வந்து இது நமக்கு தேவையா அப்படின்னு அவர் யோசிச்சார். ஏன்னா துணிங்கிறது மக்களுக்கு ரொம்ப பிரதானமான ஒன்று, மின்சாரம் அப்படிங்கிறது தொழிற்சாலைக்கு ரொம்ப பிரதானம், இரும்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிரதானமான ஒரு தேவை. இப்படி மக்களோட அடிப்படை தேவைகளுக்கான தொழில்களை மேற்கொள்கிறப்போ உணவகம் தங்கும் இடம்ங்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை இல்லையே, அதையே நம்ம தொடங்கணும், அதுக்காக நம்ம அதிகமாக மெனக்கெடணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் அவருக்கு இருந்தது. இந்த சூழ்நிலையில் மும்பையில் இருக்கக்கூடிய வாட்சன் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு வெள்ளை இன மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஹோட்டலுக்கு வந்து சாம்சர்ஜி டாட்டா அவர்கள் போகிறாங்க. அங்கே இருந்த காவலர்கள், இத்தனைக்கும் அந்த காவலர் வந்து ஒரு இந்தியர் தான், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உணவகத்துக்குள்ளே வந்து இந்தியர்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது, நீங்கள் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு டாட்டா அமைதியாக வெளில வராரு. வந்த உடனே அடுத்ததாக நம்ம ஆரம்பிக்க போகிறது ஒரு பெரிய உணவகம், தாஜ் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய உணவக குழுமத்தையே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்கிறாரு. டாட்டா ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறத டாட்டாவினுடைய தொழில்களில் ஒன்று அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்துட முடியாது. உலக அளவில் ஒரு தொழில் நிறுவனம் எந்த அளவுக்கு அழகாக கட்டமைக்கப்படணும், ஒரு சேவை நிறுவனம்ங்கிறது எவ்வளவு துல்லியமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக தாஜ் உணவகங்கள் பார்க்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாஜ் உணவகங்கள் ஆரம்பிக்கிறப்பயே அதனுடைய கட்டுமான கலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையுமே டாட்டா வந்து திட்டமிட்டார். ரொம்ப மிகச்சிறந்த கலை படைப்புகள், மிகச்சிறந்த கட்டுமானங்களினுடைய ஒரு தொகுப்பாக டாட்டா உணவகம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து எஸ்கலேட்டரை வந்து நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவோமோ, அந்த மாதிரி லிஃப்ட்டை ஒரு உணவகத்தில் பார்த்தா அன்றைக்கி ஆச்சரியப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த லிஃப்ட் வந்து எந்த நாட்டில் ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஜெர்மனியில் இருந்து தரமான லிஃப்ட்டுகளை வந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து இவங்க பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி குளியல் உபகரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலே தலை சிறந்த குளியல் உபகரணங்கள் துருக்கியில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம குளிக்கிறப்ப பயன்படுத்துகிற அந்த தூவாலை இருக்கும் இல்லைங்களா, துண்டு, அது கூட டர்க்கி டவல், துருக்கி துண்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு குளியல் அறை அப்படின்னு சொன்னாலே துருக்கியினுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகம். அதனால் தாஜ் ஹோட்டலினுடைய அந்த குளியலறை உபகரணங்கள் அப்படிங்கிறது துருக்கியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். நம்ம கண்ணுக்கே தெரியாத பொருட்களை கூட வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணாங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ டாட்டா அந்த உணவகத்துக்கான கட்டுமானத்தை உருவாக்குறப்போ அதில் வந்து இரும்பு தூண்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தேவையாக இருந்தது. அதுக்கான இரும்பு தூணை வந்து எங்கே வாங்கினா உறுதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறப்போ பிரான்ஸில் இருந்த ஐஃபல் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த எஃகு தூண்கள் வந்து ரொம்ப வலிமையானது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த எஃகு தூண்களை எந்த நிறுவனம் வடிவமைச்சதோ அதே நிறுவனத்தில் ஆர்டர் பண்ணி அதே தரத்தோடு கூடிய எஃகு தூண்களை தான் வந்து டாட்டா இறக்குமதி பண்ணார். ஏன்னா அப்போ வந்து இங்கே டாட்டா ஸ்டீல் அப்படிங்கிறது இயங்கக்கூடிய நிறுவனமாக இல்லை. இப்படி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அங்கங்கள் ஆரம்பித்து நம்ம கண்ணுக்கே தெரியாத பாகங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திட்டம் போட்டு உருவாக்கி 1903 தாஜ் ஹோட்டலை வந்து திறந்தாங்க. இந்தியாவினுடைய வரலாற்றில் முழுவதும் மின்சார வசதி செய்யப்பட்ட முதலாவது உணவகம் தாஜ் ஹோட்டல் தான். அந்த தாஜ் ஹோட்டலில் இந்தியர்கள் வாடிக்கையாளர்களாக அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு கதவு திறந்து விடுற வேலை, வாடிக்கையாளர்களுக்கு எந்தெந்த ரூம்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிற வேலை, அந்த அறைகளை தூய்மை செய்யக்கூடிய வேலை, இந்த மாதிரியான வேலைகளுக்கு அங்கே ஐரோப்பியர்களை டாட்டா பணியில் அமர்த்தினார். எந்த ஐரோப்பியர்கள் ஒரு இந்திய காவலாளியை வச்சு ஒரு இந்தியன் வெளியில் போ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஐரோப்பியர்களை தனது உணவகத்தில் கதவை திறந்து விடக்கூடிய வேலைக்கு அமர்த்தியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை எந்த சத்தமுமே இல்லாமல் செயல் வடிவத்தில் செஞ்சவர் டாட்டா அவர்கள்.
இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுக்க 12 நாடுகளில் மொத்தம் 196 தாஜ் ஹோட்டல்கள் இருக்கு. இந்தியாவினுடைய பெருமை மிகுந்த அடையாளங்களில் ஒன்றா தாஜ் ஹோட்டல்கள் பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவினுடைய பெருமையை சீர்குலைக்கணும் அப்படின்னு தீவிரவாதிகள் முடிவு பண்ணுறப்போ அவர்கள் தாக்கின இடம் எதுன்னு பார்க்க போனால் தாஜ் ஹோட்டல் தான். அந்த அளவுக்கு உலக அரங்கத்தில் இந்திய பெருமிதத்தின் சின்னமாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தாஜ் ஹோட்டல்களை சொல்லலாம். இப்படி ஒரு துணி உற்பத்தியாக இருக்கட்டும், மின்சார உற்பத்தியாக இருக்கட்டும், இரும்பு உற்பத்தியாக இருக்கட்டும், அல்லது உணவகங்களாக இருக்கட்டும், அவங்க ஆரம்பித்த எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க அளவுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் இந்த தொழில் திறன் மட்டும்தான் டாட்டாவினுடைய சிறப்பா? டாட்டா அப்படிங்கிறவர் ஒரு தொழிலதிபரா? ஒரு தொழிலதிபரை போயிட்டு இவ்வளோ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் தமிழர்களுக்கு தேவையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் கீழே கமெண்ட்லேயும் பார்க்குறேன். நான் வந்து டாட்டா அவர்களை கவனிக்க ஆரம்பித்த இடம் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற காரணத்தினால கிடையாது. டாட்டா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கொடையாளி அப்படிங்கிற காரணத்தினாலையும், டாட்டா அவர்கள் உலக அளவில் தனது தொழிலாளர்களை மிகச்சிறப்பாக நடத்தியவர் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தான் டாட்டா அவர்கள் தனது வாழ்நாளில் பொதுமக்களுக்காகவும் பொது காரியங்களுக்காகவும் கொடுத்த நன்கொடை இருக்கு இல்லையா, அந்த நன்கொடையை வச்சு இந்திய நாட்டுக்கு 2 ஆண்டுகளுக்கு முழு பட்ஜெட் போட முடியும். அவ்வளோ பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து யார் யாரையும் நம்ம வள்ளல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சில பேரை பார்த்தோம் அப்படின்னா திரைப்படத்தில் தான் இந்த ஏரியை வச்சுக்கோ, அந்த கடலை வச்சுக்கோ, இந்த வீட்டை வச்சுக்கோன்னு எழுதி கொடுப்பாங்க. நேரில் 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் நம்ம தலைவர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் டாட்டா அவர்கள் கொடுத்த கொடை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஈடினையே செய்ய முடியாத கொடை. இந்த உலக வரலாறுலேயே மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு நம்ம யாரையாவது சொல்ல முடியும்னா அந்த டாட்டா அவர்களை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு டாட்டா அவர்கள் கொட்டி கொடுத்த கொடை எவ்வளவு, அந்த கொடை மூலமாக அவர் இந்தியாவை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றாரு, இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ டாட்டாங்கிறவரும் ஒரு சாதாரணமான மனிதர் தான். இன்றைக்கி நம்ம ஒரு தொழில் தொடங்கினா கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் முட்டுக்கட்டைகள் வருது. டாட்டா இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து முட்டுக்கட்டைகளை வந்து தாண்டி தான் வந்திருக்கணும். அப்போ டாட்டா அவர்கள் கடந்து வந்த முட்டுக்கட்டைகள் என்ன, இதெல்லாம் பற்றி இனி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.